விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ட்ரம் செட்டர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஸ்டீல் பீட்டருங்கிற ஒரு சின்ன ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தும் போது களைகள் வந்து மிக மிக குறைவாக இருக்குது, களைகளே இல்லை. அதுக்காக ஒரு ட்ரையல் தான் இது. ஒரு 8 mm கம்பியில் 20 சென்டிமீட்டருக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு 8 வருஷம் வர்ற மாதிரியாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ட்ரம் செட்டரில் 8 வருஷம் வரும், அதே அளவு பண்ணியிருக்கிறோம். இந்த நீங்கள் பார்க்குறது வந்து மரம் அடித்து நிலம் சமமாக இருக்கிற இடம். அந்த சமமாக இருக்கிற இடத்த 3 நாள் நம்ம வந்து வெயிட்டிங்கில் வச்சுருப்போம். அதாவது மவுளி உறைவதற்காக அந்த 3 நாளுக்கு மரம் அடித்து, அதாவது பரம்பு தடவும்பாங்க, பரம்பு தடவி 3 நாள் வெயிட்டிங்கில் வச்சுருப்போம். அப்படி வெயிட்டிங்கில் வச்சுருக்கும் போது அந்த இடத்துல வந்து களைகள் வந்து முளைக்கும். எப்பவுமே பொதுவாக 36 மணி நேரம் அந்த இடத்த நம்ம உலர்வாக விட்டுட்டோம்னாலே களைகள் முளைச்சிரும். அந்த களைகள் முளைக்கும்போது நம்ம ட்ரம் சீடருக்கு மேலே உருட்டும் போது களைகள், ட்ரம் சீடர் பயன்படுத்தின இடத்துல களைகள் அதிகமாக இருக்குது. அதை போக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு யோசனை பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு 8 mm ஒரு 5 அடி கம்பியில் 20 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு அதாவது பரம்பு மாதிரியே ஒன்று ரெடி பண்ணோம். அது இழுக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். கீழே வந்து அந்த 8 mm நம்ம வெல்டிங் வச்சுருப்போம். அப்படிங்கும்போது கீழே வந்து பதியாது, ஒன்று போல் தடம் விடும். அந்த 8 வருஷம் கரெக்டாக வர்ற மாதிரியே வரும். இதை நம்ம இந்த மௌலியை கலக்கி விடும்போது அந்த மௌலியில் முளைவிட்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத களைகள் அனைத்துமே கட்டுப்படும். அதுக்கு பின்பு நம்ம ட்ரம் சீட்டரை இழுக்கும்போது அந்த களைகள் வந்து வருவதற்கு ரொம்ப லேட் ஆகுது, நடுவையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ அந்த இதில் இப்போ இன்றையோட 18 நாள் முடிஞ்சிருக்கு. அந்த 18 நாள் பதிவு அந்த இதில் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இதை பயன்படுத்துறதுனால ட்ரம் சீடர் மூலம் களைகள் அதிகம் வர்றத குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சின்ன முயற்சி தான், கொஞ்சம் ட்ரையல் பண்ணி பார்த்தோம். ஒரு 4 ஏக்கரில் 1 ஏக்கரை ட்ரை பண்ணுவோமேனு இந்த மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது நல்லாயிருக்கு. இந்த வீடியோ முழுவதும் பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். இப்போ சமன் படுத்திருக்கோம். அதாவது ட்ரம் சீடர் யூஸ் பண்ணும்போது கிளம்பில் தான் பரம்பு தடவணும். எங்கள் ஏரியாவில் மரம் தடவுதும்பாங்க, ஏரியாவுக்கு ஏரியா பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், 10 நாளில் அந்த நெல்லினுடைய வரிசை, ட்ரம் சீடர் உருட்டின அந்த ட்ரம் சீடர்னுடைய வரிசை வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. களைகள் அதிகம் இல்லை பாருங்கள், களைகளே இல்லை. அந்த ஸ்டீல் வீடர் யூஸ் பண்ணதுனால களைகளே இல்லை. இது வந்து 26ஆம் தேதி 18ஆம் நாள், இன்றைக்கு வந்து 18ஆம் நாளில் இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் பாருங்கள். மற்ற இடங்களில் மற்ற 3 ஏக்கரில் வந்து களைகள் அதிகம் இருக்குது, அதுக்கு தேவையான வேலைகளை பார்க்குறோம். ஆனால் இந்த இதை யூஸ் பண்ண இடத்துல களைகளே இல்லை. இது ஒரு நாங்கள் வந்து இந்த செஞ்சது வந்து எதுக்குன்னா, இந்த 8 வருஷைக்கு இடையில் நம்ம அந்த ஸ்டீல் வீட்டரை இழுக்கலாம் தான் செஞ்சோம். சரி, கொஞ்சம் அந்த மௌலியை களைச்சி விட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக முதல்ல அந்த ஸ்டீல் வீட்டரை யூஸ் பண்ணதுனால அந்த களைகளே இல்லை. 18 நாள் ஆயிருக்கு, நெற்பயிர் மட்டும்தான் வளர்ந்துருக்கு. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ட்ரம் சீடர் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த ஸ்டீல் மூலமாக செய்கிற ஒரு உபகரணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.